சினிமா விகடனை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டூ பாயிண்ட் ஓ எஃப்டிஎஃப்எஸ் எப்பவுமே சம மாசா இருக்கும். ஏன்னா ரீசன் என்ன, சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒருத்தருக்காகவே இருக்கும். பிளஸ் சினிமாவில் எஃப்டிஎஃப்எஸ்னா குறிப்பிட்ட ஒரு சில தேட்டர் தான் சம மாஸ். அதுல ஜிகே தேட்டரும் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு தேட்டர். ஜிகே தேட்டரோட ஓனர் முக்கியமா இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் மேன். அவர் எல்லாருக்கூடையும் பேச ஆரம்பிச்சிருவாரு. ரூபன் தான் கூட இருக்காரு. வெல்கம் டு ஷோ. 2.0 ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன், ஒரு பிரம்மாண்டமான ஃபிலிம், 3D தமிழ் ஃபிலிம். அப்படி இருக்கப்போ ஆன்லைன் புக்கிங், ப்ரீ புக்கிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் ஃபில் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எப்படி போச்சு உங்களுக்கு தேட்டருக்கு? பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து தமிழ் ஃபிலிம் சொல்றதோட ஒரு இந்தியன் ஃபிலிம். ஆல்ரெடி வந்து எந்திரன் ஒரு பிராண்ட் இருக்கு, ஸோ அதோட பேக்ல தான் இது வருது. ஸோ வந்து ஹைப் இஸ் வெரி குட். அண்ட் ஆல்மோஸ்ட் சண்டே வரைக்கும் வி ஆர் சோல்ட் அவுட் கம்ப்ளீட்லி. எங்களோட இன்வென்ட்ரி கொஞ்சம் நாங்கள் பிளாக் பண்ணி வச்சதை தவிர்த்து மீது எல்லாமே. இந்த மோர் குட் திங் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த டிக்கெட்ஸ் சோல்ட் அவுட் வாஸ் ஆன்லைன். ஸோ த கம்ப்ளீட் அந்த ஆடியன்ஸ் செட்டே வந்து வேற ஒரு டைப் ஆஃப் ஆடியன்ஸ் ஆர் வெயிட்டிங். பிகாஸ் மீதி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாஸ் படலாம் கவுண்டரில் புக்கிங்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கும், ஒரு ஹார்ட் கோராக இருக்கும் இந்த மாதிரி. பட் இது வந்து ரொம்ப வந்து ஒரு சொஃபிஸ்டிகேட்டடாக வந்து ஆன்லைன்லேயே எங்களுக்கு 80% கிட்ட போயிடுச்சு. மெயினாக 4D சொன்ன வந்து ஒரு டேரக்டர் சங்கர் சார் வந்து ஆடியோ லான்ச்லேயோ ட்ரையல் லான்ச்லேயோ என்ன அப்படின்னா தேட்டரை வந்து அதிகப்படுத்துங்க, முக்கியமாக சவுண்ட் குவாலிட்டி எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி 4D சவுண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ சென்னையில் ரெண்டே ஸ்க்ரீனில் தான் இருக்கு சத்யம் ப்ளஸ் இங்கே, அதுவும் ஜிகேல 4D சவுண்ட். ஐ திங்க் இப்போதான் லான்ச் பண்ண போறீங்க நாளையில இருந்து. சோ நீங்க ட்ரையல் வெர்ஷன் பாத்துறீங்க, எப்படி ஃபீல் ஆச்சு? ஹானஸ்டா சொல்லணும், இன்னும் ட்ரையல் பார்க்கல. இன்னும் பார்க்கல டைரக்டா? இல்ல இல்ல, இப்போ பாத்துறோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபைன் டியூனிங் வர்க்ல இருக்கு. ஓகே. 4D என்னன்னா இப்போ டால்பி அட்மாஸ்ல வந்து நம்ம பார்த்தோம்னா 360 degrees அரௌண்ட் மேலே இருக்கும், சைடில் இருக்கும். ஸோ சவுண்ட் டிராவல்ஸ் த்ரூ அவுட், சுற்றி டிராவல் பண்ணுவோம். 4D என்ன ஸ்பெஷாலிட்டினா உங்களோட ஒவ்வொரு சீட்ஸ் கீழேயும் ஸ்பீக்கர்ஸ் இருக்கும். ஸோ கீழே இருந்தும் வந்து யூ வில் ஃபீல் த சவுண்ட். ஸோ வந்து ட்ரெய்லர் லான்ச்ல பார்த்தப்போ இட் வாஸ் வெரி இம்ப்ரெசிவ். ஒரு ரெண்டு மூணு ஷார்ட்ஸில் வந்து இட் ஃபெல்ட் கார் போகிற மாதிரி, ரோடு இதாகிற மாதிரிலாம் வந்து அது நல்லா தெரிஞ்சுது அதில் டிஃப்ரென்ஸ். ஸோ அதை பார்த்துட்டு பண்ணலாம் அப்படின்னு ஒரு இதுதான். முக்கியமாக இந்த இயரில் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல படங்கள் வந்தது. ஆமாம், ஜிகே தேட்டரை பொறுத்த வரைக்கும் கலெக்ஷன் வைஸ் எந்தெந்த படம்லாம் லிஸ்ட்டை பண்ண முடியுமா, ஒரு டாப் ஃபைவ் அப்படின்னு சொல்லுங்க. நான் டாப் ஃபைவ்னு சொல்ல, இதெல்லாம் வந்து வி ஹவ் ஹேட் குட் அது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஆப்வியஸ்லி சர்க்கார் லேட்டஸ்ட்டாக வந்தது, அதுக்கு முன்னாடி வந்து இதோ ராட்சசன் 96, பரியரும் பெருமாள் கூட நல்லா இது. ஸோ இட் வாஸ் அதெல்லாம் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக பண்ணிச்சு. காலா, அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார், கடைக்குட்டி சிங்கம், இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா வந்து பண்ணிச்சு. மேபி இதுலலாம் விட்டு போயிருக்கலாம். ஜஸ்ட் நான் சொல்கிறேன் டக்கு டக்குன்னு ஞாபகம் வந்ததுலாம். இந்த படமெல்லாம் நல்லா பண்ணுச்சு. அன்எக்ஸ்பெக்டட் ஹிட் ஏதாவது இருந்தது? ஏன்னா இந்த படம் எடுக்கிறப்ப ஒரு டவுட் மைண்டோட எடுத்திருப்பீங்க. ஆமாம், பட் ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸில் செம்மையாக ஓடி இருக்கு அப்படின்னு. பரியரும் பெருமாள், ராட்சசன், ஏன்னா அதெல்லாம் வந்து ஓகே, இது வந்து ஒரு நல்ல கண்டென்ட் ஃபிலிம் நல்லா இருக்கும், ஓகே வி ஹாவ் டு கிவ் ஷோஸ்ன்னு கொடுத்தோம். பட் வந்து ராட்சசனுக்குலாம் வி வாஸ் ஃபோர்ஸ் டு புட் எக்ஸ்ட்ரா ஷோஸ் வீக்கெண்ட்ஸில் அந்த மாதிரி, அதெல்லாம் வந்து சர்ப்ரைஸ் ஹிட். நல்லா சூப்பர் ஸ்டார் படம்னா ரொம்ப வருஷத்துக்கு ஒரு டைம் பார்ப்போம். பாத்தீங்கன்னா அடுத்த ஜனவரியிலேயே படம் வருது, கூட தல படமும் வருது, பேட் அண்ட் விஸ்வாசம் ரெண்டுமே ஒரு பெரிய ஸ்டார்ஸோட படம். அது ஒரே டைம்ல வரப்போ அஸ் எ தியேட்டர் ஓனரா நீங்க வந்து அதை எப்படி, அது உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளா இல்ல அக்செப்டபிளா எப்படி எப்படி ஃபீல் பண்றீங்க? சி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அது வந்து 100% ரெண்டு பேரும் வந்துருவாங்களா அப்படின்றது வந்து தே ஆர் கிவிங். ஸோ வந்தா ஓகே, வந்தா அதையும் நம்ம அகாமடேட் பண்ணி தான் ஆகணும் பிசினஸ் எண்ட் ஆஃப் த டே. என்னன்னா த பெட்டர் ஃபிலிம் இதாகிற மாதிரி வந்து, பட் இப்போ இருக்கிற ஹைப்பை கேட்குற இன்புட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ரெண்டு ஃபிலிமே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, நல்லா பிஸ்னஸ் பண்ணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறோம். அண்ட் பொங்கல் இஸ் அ லாங் ஹாலிடே பீரியட், ஒரு 7 days கிட்ட வருதுன்னு நினைக்கிறேன் ஹாலிடேஸ். ஸோ அப்படி இருக்கும்போது ரெண்டு ஃபிலிம்ஸ் அகாமடேட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. கம்யூனிகேட் பண்ணுறீங்க ஆடியன்ஸோட, இது எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கு, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சார், எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா ஒரு படத்தோட ரிசல்ட் வந்து தியேட்டரில் தான் தெரியும், வெளியே என்ன வேணாலும் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம். அண்ட் வந்து அது வந்து ஒரு ஹெல்த்தி கல்ச்சர்னு நாங்கள் இது பண்ணுறோம். ஸோ வி கீப் டேப்ஸ். ஸோ இப்போ ஏதாவது ஒரு சின்னதாக தப்பு நடக்குது, நான் தியேட்டரில் இல்லைனா கூட தேல் ரிப்போர்ட் டு மீ, ஸோ ஐ கேன் அட்டன் டு இட் இமீடியட்லி. அதுதான், இட்ஸ் அ ஹெல்த்தி கல்ச்சர் அண்ட் இட் கீப் கோயிங். ரஜினி சாரோட ஓப்பனிங் சீன் சம மாசா இருக்குன்னு நினைக்கிறேன் 4D சவுண்டில். ஸோ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஆடியன்ஸ் எப்படி ஃபீல் பண்ணலாம், அப்படி எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாங்கிறத நீங்கள் வந்து சொல்கிறீங்க. கண்டிப்பாக தட் வில் பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் 4D மிக்ஸ் வந்து நீங்கள் அனுபவிப்பீங்க, அதுக்கு கேரண்டி. பிகாஸ் வி ஹவ் புட் இன் ஸோ மச் ஒர்க் ஃபார் இட். அண்ட் தியேட்டரில் வந்து பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஒரு சில முக்கியமான தேட்டர்களில் எஃப்டிஎஃப்எஸ் செம்ம செலிப்ரேஷன் வேற லெவலில் இருக்கும். அதில் வெற்றி தேட்டரு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். எஸ்,
தியேட்டரோட ஓனர் முக்கியமான ராகேஷ் நம்ம கூட இருக்காரு. வெல்கம் பண்ணலாம். வெல்கம் டு அவர் ஷோ பிரதர். 2.0 புக்கிங், ப்ரீ புக்கிங்கும் சரி ஆன்லைன் புக்கிங்கும் எப்படி போயிட்டு இருக்கு? ஸோ இந்த படத்தோட ப்ரீ புக்கிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு ஃப்ரம் யூஸ்வல் ரஜினிகாந்த் சாரோட படத்தோட புக்கிங் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு. தட் இஸ் மோர் ஆஃப் த ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து புக் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ எல்லாருமே வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தான் பார்க்கணும், முதல் நாள் தான் பார்த்தாங்கன்னா அந்த ஃபேன்ஸ் வந்து அவங்களோட தட் இஸ் த்ரூ அவுட் தி வீக்கெண்ட், தட் இஸ் தேர்ஸ்டே டு சண்டே பார்த்தீங்கன்னா புக்கிங்ஸ் ஆர் ஹேப்பனிங் ஈவன் ஃபார் சண்டே மார்னிங் ஸ்பெஷல் ஷோஸ். ஸோ எப்படின்னா வந்துட்டு மோர் ஆஃப் அ வீக்கெண்ட் க்ரௌட், பட் எல்லாம் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ அவங்களாம் வந்துட்டு எப்படின்னா படம் பார்க்கணும், பட் நாட் தட் ஹார்ட் கோர் ரஜினிகாந்த் ஃபேன்ஸோட ஃபேமிலி ஆடியன்ஸோட அட்ராக்ஷன் வந்து பயங்கரமாக இருக்குது. தட் இஸ் பேசிக்லி பிகாஸ் யூ ஹேவ் சிட்டி, மோர் ஆஃப் த கிட்ஸ் அட்ராக்ஷன். ஸோ அதனால் இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட், புக்கிங்ஸ் வெரி குட். மெயினாக 2.0-க்காக ஸ்பெஷலாக இப்போ வந்து RGB லேசர் டெமோ வந்து நீங்கள் லான்ச் பண்ணுறீங்க. இது பொதுவாகவே இப்போ புதுசாக இன்செர்ட் பண்ணியிருக்க ஒரு விஷயம். வெற்றியில் வந்து ஆன்லைனில் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ண உடனே அதுக்கு டிக்கெட் புக்கிங் ஃபுல்லாக இருந்தது டெமோக்கே. ஸோ அது என்ன லேசர், என்ன மெத்தட் அது உள்ளே இன்செர்ட் பண்ணியிருக்கீங்க? ஸோ லேசர் டெக்னாலஜி இஸ் அ நியூ டெக்னாலஜி ப்ரொஜெக்ஷனில். ஸோ அது வந்து இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்க்ரீன்ஸில் தான் வந்து இந்த லேசர் டெக்னாலஜி இருக்குது. ஓகே. அதில் இந்த கிறிஸ்டி பிராண்டோட ப்ரொஜெக்டர் வந்து நம்ம தியேட்டரில் தான் வந்து ஃபர்ஸ்ட், தட் இஸ் இந்தியாவிலே வந்து ஃபர்ஸ்ட் இன் வெற்றி. ஸோ வேர் இன்ட்ரடியூசிங் தட், இட்ஸ் அ வெரி எக்ஸ்பென்சிவ் ப்ரொஜெக்டர், தட் இஸ் அ காஸ்ட்லியஸ்ட் ப்ரொஜெக்டர். ஸோ வந்து அது என்னென்னா உங்களுக்கு அந்த 3D விஷுவல் வந்து அல்டிமேட்டாக இருக்கும், மைண்ட் ப்ளோயிங், தட் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு ஐமேக்ஸ் லெவலுக்கு இருக்கும் உங்களுக்கு. ஓகே. ஸோ இந்த ப்ரொஜெக்டர் வந்துட்டு நம்ம வாங்கி போடுறது ஒரு விஷயம் கிடையாது, போடலாம், பட் அதுக்கான கண்டென்ட் இருக்கு நல்ல. ஸோ அது வந்து 2.0 வந்து டெலிவர் பண்ணும். ஸோ 2.0 நீங்கள் இங்கே லேசரில் பார்த்தா தான் சங்கர் சாரோட தாட் எப்படி இருந்திருக்கு, அந்த அவரோட விஷன் உங்களுக்கு டெஃபினட்டாக கிடைக்கும். ஸோ வெற்றி தேட்டருக்கு கலெக்ஷன் வைஸ் எந்த அளவுக்கு எந்த படங்கள்லாம் சக்ஸஸ் கொடுத்துன்னு சொல்லலாம்? பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அந்த மாதிரி படம்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பில் வந்து ஒரு 3 படங்கள் இருக்குது, அதாவது சர்க்கார் காலா and Chekka Chavandamanam. So on the high numbers. Okay. But if you ask profit for the theater exhibitors, அது பார்க்கும்போது எப்பவுமே வந்து ஒரு ஸ்மால் மூவி ஹிட் ஆகும் போது நம்மளுக்கு வந்து நிறைய ரெவன்யூ கிடைக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் அதெல்லாம் மேட்டரில். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு 96 வந்து இட் வாஸ் வெரி ப்ராஃபிட்டபிள் ஃபார் அஸ். பட் பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா தோஸ் ஆர் தி அதர் 3 மூவிஸ். அன்எக்ஸ்பெக்டட் ஹிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்காம இருக்க ஒரு ஹிட் கொடுத்த மூவி அந்த மாதிரியான இந்த லிஸ்ட்ல ஏதாவது இருக்கா இந்த இயர்ல? கண்டிப்பா இருக்கு. ராட்சசன் ஒரு மூவி எக்ஸ்பெக்டே பண்ணல நாங்கள், அந்த படம் அந்த அளவுக்கு ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு. தட் வாஸ் வெரி, பட் என்ன அந்த படம் வந்து இட் கேம் வித் அதர் மூவிஸ்ல மாட்டிக்கு தனியா வந்து இட் பீன் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவிஸ் ஆஃப் திஸ் இயர். பேட் அண்ட் விஸ்வாசம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு விஷயம் ஆடியன்ஸ்ட இருந்து, ரெண்டும் ஒரே டைம்ல பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. அஸ் அ தியேட்டர் ஓனரா இது உங்களுக்கு வந்து நல்ல விஷயமா இல்ல அது பாசிட்டிவா நெகட்டிவ் இது உங்களுக்கு எப்படி பாக்குறீங்க? சி, ரெண்டு பெரிய ஸ்டார் படம் வந்து ஒரே டைம்ல வரும்போது டெஃபினட்டா வந்து அது தியேட்டருக்கு நல்ல விஷயம் கிடையாது. ஏன்னா வந்து தே ஹாவ் த கெப்பாசிட்டி டு ஃபில் த தியேட்டர் ஃபார் த ஃபர்ஸ்ட் 4 டேஸ் வந்து ஃபில் பண்ணிடுவாங்க ஈஸியா. அப்படி அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கும்போது இன்னொரு படம் வரதுனால என்ன ஆகிடும்னா ரெண்டு பேரும் ஷேரிங்கில் தான் இருப்பாங்க. ஸோ தனித்தனியாக வந்தால் நம்மளுக்கு ரெண்டு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ் பண்ணலாம். இப்போ இவங்க இவங்க ஷேர் தான் பண்ணிக்க போகிறாங்க, ஸ்க்ரீன் ஸ்பேஸை ஷேர் பண்ணுறதுனால கலெக்ஷன் வந்து பை 2 தான் ஆக போகுது. ஸோ அது வந்து கொஞ்சம் வருத்தம் தான், பட் எனிவேஸ் பொங்கல் தமாக்கா அவ்வளோதான். பொதுவாக ஸ்டார்ஸ் ஆக்டர்ஸோட வந்து ஆடியன்ஸ் எப்போவாவது ஒரு டைம் இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க, ஆனால் இதில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வெற்றி தேட்டரோட ஓனர் ராகேஷ் வந்து எப்போவும் ஆடியன்ஸோட ஒரு சாட் செஷன் வச்சுட்டே இருக்காரு, அதுவும் ட்வீட் பண்ணிகிட்டே இருக்காரு, அதுக்கு ரீட்வீட் வந்துட்டே இருக்கு. முக்கியமாக வெற்றி தேட்டருக்கும் செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? சி, இந்த இன்ட்ராக்ஷன் வந்து நான் முதல்ல வந்து ஃபேஸ்புக்கில் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் 2010. ஏன்னா பிகாஸ் என்னால் வந்துட்டு ஒரு ஆடியன்ஸை ரீச் பண்ணுற மோட் வந்து அப்படி தான் இருக்க முடியும். ஸோ வந்து அவங்க வந்து அவங்களோட கொடுக்குற ஃபீட்பேக்ஸ் ரொம்ப ஜென்யூனாக இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து எப்பயுமே வந்து ஹவு டு வி இம்ப்ரூவ்னா, இப்போ நான் தான் நம்பர் 1 இருந்துகிட்டே இருந்தால் முடியாது. எனக்கு அந்த ஃபீட்பேக் ரெஸ்பான்ஸ் வச்சு தான் வந்து ஐ கீப் மூவிங் ஃபார்வர்ட். ஸோ அவங்களுக்கு என்ன வேணும், இப்போ ஒரு படத்தோட பிரைட்னஸ் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்களா, அதுக்கான நெக்ஸ்ட் அப்கிரேட். சவுண்டு சரியில்லை, என்ன சவுண்டு சரியில்லை. இன்ஃபேக்ட் வந்து நான் நிறைய ஆடியன்ஸ் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும்போது உனக்கு என்ன ப்ராப்ளம், நீ வா நேரில் வந்து என்கிட்ட சொல்லு. ஸோ ஐ வில் ஆக்சுவலி அட்டன் யுவர் டவுட், வெதர் வந்து அது தியேட்டர் இஷ்யூவா, இல்லை வந்து அந்த படத்துலேயே வந்து மிக்சிங் சரியாக பண்ணலையா, இல்லை வந்து இட்ஸ் இஸ் எ ரியல் இஷ்யூ விச் ஐ ஹாவ் டு சி. சம்டைம்ஸ் எனக்கே டவுட் வந்து சில பேர் சொல்லியிருக்காங்க உங்கள் தியேட்டரில் இது சரியில்லை சரியில்லை, நான் என்ன பண்ணுவேன்னா சரி எந்த தியேட்டரில் பெட்டராக இருக்குது அந்த தியேட்டரில் போய் பார்ப்போம், அப்போ என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ அந்த வழியாக வந்ததில் தான் வந்துட்டு நம்ம தியேட்டரில் வந்து இருக்கிற அந்த அட்மாஸு எல்லாமே வந்து. ஸோ இந்த இன்ட்ராக்ஷன் வந்து இருந்தால்
ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எனக்கு. இப்ப நானே வந்து இப்ப ஒரு அஞ்சு படம் வருது, எந்த படம் போடலாம்னு அவங்ககிட்ட கேட்டுருவேன், எனக்கு வந்து ஜாப் ஈஸி ஆயிடும். தியேட்டர் வந்து 4D சவுண்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி தரம் உயர்த்துங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. பட் 3D விஷுவலுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து குவாலிட்டிஸ் இம்ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னாரு. பட் லைக் சைட் ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இன்டிமேஷன் கொடுத்தாங்களா, இல்ல ஹெல்ப் ஏதாவது சொன்னாங்களா, இல்ல இன்டிமேஷன் ஏதாவது? இல்ல, நம்ம ஆல்ரெடி வந்து 3D எக்விப் தியேட்டர், ரெண்டு தியேட்டர் ரெண்டு ஸ்கிரீனுமே வந்துட்டு லாஸ்ட் 4 இயர்ஸா இட்ஸ் 3D எக்விப் தான். அதனால அதுல வந்து நாங்க அப்கிரேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. 4D சவுண்டுக்கு அவங்க சொல்லியிருந்தாங்க, நாங்கள் போய் பார்த்தோம். பட் எங்களுக்கு என்னன்னா, எங்களை வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற டைம் டியூரேஷன் ப்ளஸ் எங்களோட தியேட்டர் வந்து பீயிங் லார்ஜ் ஸ்க்ரீன்னால அந்த ஒயர்ஸ் ரன்னிங்லலாம் எங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால தான் நாங்கள் அந்த 4D சவுண்ட் போகலை. ஏன்னா பிகாஸ் இன்னும் வந்து ஹாலிவுட்லேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு கிளியராக வந்து இனிமேல் எல்லா படமும் நாங்கள் 4D சவுண்டை தான் மிக்ஸ் பண்ண போகிறோம்னு சொன்ன ஒரு அப்ரூவல் வரல. ஸோ இட் இஸ் மோர் லைக் ரசூல் புக்குட்டி சவுண்ட். அவரோட படம் நெக்ஸ்ட் படம் பண்ணார்னா கண்டிப்பாக 4D வந்து யூஸ் பண்ணுவார். ஸோ பாப்போம், ரெண்டு மூணு ஸ்க்ரீன் சென்னையிலே பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே போய் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இஃப் தட் இஸ் கோயிங் டு பி தி ஃபியூச்சர்னா அதையும் பண்ணிடுவோம். இப்போ முக்கியமான ஒரே ஒரு கேள்வி நீங்கள் கேட்கணும் யார்கிட்ட அப்படின்னா, ஆடியன்ஸ்ட்ட வந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேட்டருக்கு வர முக்கியமான ஒரு ரீசனை சொல்லி நீங்கள் கேட்கலாம் கேள்வி. ஓ, ஆடியன்ஸ் கிட்ட கேட்கணுன்னா என்னென்ன? சி, ஆக்சுவலாக நாங்கள் வந்து இவ்வளோ பண்ணுறோம் தேட்டரில், தட் இஸ் வந்து அட்மாஸாக இருக்கட்டும், 2K 4K ப்ரொஜெக்ஷன், அப்புறமா வந்துட்டு இப்போ லேசரும் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் வந்து எவ்வளோ தூரம் இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ எல்லாருமே பண்ணுறது வந்து ஃபேன்ஸ்க்காகவும் ஆடியன்ஸ்க்காகவும் தான். பட் ஸ்டில் வந்து நீங்கள் திருட்டு விசிறியில் பார்க்குறீங்களே, அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஸோ ஸ்டாப் பண்ணிவிடுங்க, பார்க்காதீங்க, தியேட்டர் என்கரேஜ் பண்ணுங்கள், அப்புறம் வந்து ஒரிஜினல் கண்டென்ட் என்கரேஜ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சினிமா இண்டஸ்ட்ரியை விட்டுறாதீங்க. தட்ஸ் ஆல். கிரேட், தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ. ஹாய், ஐம் சனி லியோனி, அண்ட் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ஆன் சினிமா விகடன், தென் யூ நீட் டு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் Just keep watching it over and over again.